இன்னைக்கு முட்டை கட்லெட் செய்ய போகிறேன், வாங்க பார்ப்போம். இது ரொட்டி தண்ணியில் ஊற வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நாலு முட்டை, இது ரொட்டி தூள், இது பாபாஸ் மிளகாத்தூள், மேகி சுக்கப் ரசம், உப்பு, முட்டை முட்டைத்தோல் அது உள்ள தான் அதெல்லாம் ஊற்றணும். இது உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது பழுத்த மிளகா, பச்சை மிளகா, கோழி கொத்திட்டு வச்சுருக்கேன், தக்காளி பழம், சீஸு, சீஸ் ஒன்று தான் போடணும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்குவோம். கோழியை போட்டுக்குவோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்குவோம். வாங்க கரண்டியில் கிண்டிக்கலாம். அதை கிண்டிட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு பதமாக போடுங்க, ரொம்ப போயிட்டால் நல்லா இருக்காது. மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம். நெய் சுக்கரசா கொஞ்சம் போடுவோம். சீஸு வெட்டியாச்சு, அதில் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ வந்து சீஸை போட்டு நான் நல்லா கிண்டிட்டேன். இப்போ வந்து ரொட்டி தூள் போடுவோம். ரொட்டி தூள் ஒரு நாலு கரண்டி போடுங்க. நல்லா கிண்டிடணும், ஏன்னா அங்கங்கே அப்புறம் அங்கங்கே நின்றுண்டு கொத்தக்கி அப்படியே தங்கிடும் அப்படியே, அப்போ அது நல்லா இருக்காது. ஆனால் இது உள்ள எடுத்து போட்டுக்குவோம். அழகாக கலந்து கலந்து எடுத்து போட்டுக்குவோம். உள்ள எவ்வளோ இப்போ உள்ளுக்கு போகிறதோ அவ்வளோ போட்டுக்கிட்டே இருப்போம். அது முட்டை மாதிரி வரணும், ஸ்டீம் பண்ணுவேன் நான். காட்டினேன்ல இப்போ எல்லா முட்டையும் போட்டு வச்சுக்கிட்டேன். அஞ்சு முட்டையிலையும் நான் இன்னைக்கு இப்போ ஸ்டீம் பண்ண போகிறேன். வாங்க அது இப்போ அடுப்பு அடுப்பு திறந்தாச்சு, அது வெந்து வரணும், கொஞ்சம் நேரம் செஞ்சு பார்ப்போம். இதை பாருங்கள், மொதல் மொதல் போட்டு வச்சுது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அது ஸ்டீம் பண்ணால் இது ஒண்டி தான் உடஞ்சிருச்சு, ஒன்று ஒன்று ஒரு நேரத்தில் உடஞ்சிரும். இதெல்லாம் பாருங்கள் உடையில, இதை அழகாக உரிச்சு எடுக்கணும். உரிச்சு எடுத்து நம்ம ஸ்லேஸ் ஸ்லேஸ் பண்ணி எண்ணெயில் பொறிக்கணும். அது பொறிக்கிறது தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்புறம் அந்த மிச்சம் மாவு வந்து மிச்சம் வச்சுருந்தனால இதை இந்த மாதிரி மங்கில் ஊற்றி ஸ்டீம் பண்ணிக்கலாம். உங்களை முட்டையில் போட்டு செய்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி மங்கில் ஒரு ஸ்டீம் பண்ணி அதை வெட்டிட்டு நீங்கள் வந்து பொறிக்கலாம். நான் பொறிச்சு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இதை நான் ஒரு மணி நேரம் ஸ்டீம் பண்ணேன். ஸ்டீம் பண்ணிட்டு ஆற வச்சு இதை இப்போ எடுத்திருக்கேன். ஒரு நேரத்தில் இருந்து பார்த்தா உடையும். இதெல்லாம் பாருங்கள் உடையில. மிச்சத்தை வந்து நீ உங்களுக்கு முட்டை ஓடலில் பிடிச்சி போடுறதுக்கு பிடிக்கலைனாக்கா இது மாதிரி மங்கில் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வெட்டி வெட்டி பொறிக்கலாம். நான் காட்டுறேன் பொறிக்கிறது. முட்டை ஓட்டிலேருந்து உரிச்சு எடுத்துட்டேன். உரிச்சு எடுத்தால் இப்படி தான் வரும். சில நேரத்தில் விட்டோம், நீங்கள் தான் பண்டையாக உரிச்சு எடுக்கணும். இப்போ வந்து சிலேசை வெட்டினோம். இதை நான் வெட்டிக்கிட்டேன் பாருங்கள், இதை வெட்டிக்கிட்டேன். இதை நான் வெட்டுறேன், பொறிக்கும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன் சிலே சிலேசாக. இப்போ நான் அரிசி மாவு, அரிசி மாவு ஒரு கரண்டி, கார்ன்ஃப்ளவர் ஒரு கரண்டி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் இதில் நினச்சி ரொட்டி தூள் நினச்சி பொறிக்க போகிறேன். அந்த பாருங்கள் ஃபர்ஸ்ட்டை
பாருங்க, வச்சுட்டு உங்களுக்கு தெரியும் ரொம்ப பொரிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த பொண்ணு போட்டு எல்லாம் எல்லாம் இப்போ பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த ரவுண்ட் ரவுண்டாக உள்ளதெல்லாம் வந்து இந்த முட்டை முட்டை ஓட்டில் ஊற்றுனது, இந்த ஸ்கொயரெலாம் வந்து மங்கில் ஊற்றி வெட்டி வச்சுது. இதுதான் முட்டை கட்லெட். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி ருசியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.